வணக்கம், நான் அசோக் சூர்யா. உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. சராசரி வாழ்க்கையில பிழைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க மத்தியில உழைச்சா போதும், துயரங்களை தாண்டி உயரத்தை எட்டலாம் அப்படின்னு அவியலா இருக்கிற களத்துல இறங்கி மாநகரத்தின் ரசிகர்களை கைதி பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு மாஸ்டர் ஆகியிருக்காரு திரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அவருடைய களம் படம் முதல் இப்போ கமல் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிகிற விஷயம் அவருடைய வெற்றி தான். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய பொறுமை, நேர்மை, உழைப்பு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அந்த முயற்சி கரெக்டான இடத்துல பண்ணால் தான் அது வெற்றிக்கு பயிற்சியாக மாறும். அப்படி தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் களம் படத்தோடு இறங்குறாரு. கார்த்திக் சுப்பராஜோட ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸில் வெளியே வர அவியல் அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் ஆந்தாலஜி ஃபிலிமில் இவருடைய களம் அப்படிங்கிற படம் சேர்க்கப்படுது. இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ், ஒரு ஆங்கிரியான டேரக்டர், ஒரு ஃபன்னியான டீம், ஒருத்தர் பயந்தா பாட்டு கேட்குற மாதிரி ஒரு கேரக்டர், இப்படி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோட ஒரு கிரிப்பிங்கான ஸ்டோரி, ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா எடுத்திருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டரோட டச் இருக்குது அப்படின்னு பேர் வாங்குறாரு. பேர் வாங்குறது மட்டும் இல்லைங்க, அதோடு சேர்ந்து அவருடைய முதல் முழுநீள படம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகுது. அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பத்துக்கு அப்புறம் அவர் மாநகரத்தையே திரும்பி பார்க்க வச்சார். மாநகரம் படம் கிட்டத்தட்ட ஒரு 45-50 நாளில் எடுக்கப்பட்டாலும் 2017 லேட்டாக தான் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பண்ண படமாக இருந்தாலும் லேட்டாக தான் வெளியே வருது. மாநகரம் ரிலீஸ் ஆகி நல்ல டேரக்டர்னும் பேர் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் விடாமல் கடுமையாக உழைச்சிட்டே இருக்கார். நிறைய ஸ்கிரிப்ட்ஸும் பண்ணுறாரு. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் டிலே ஆகிட்டே இருக்குது. அப்படி இருந்தாலும் கடுமையாக உழைச்சி 2018 வெளிவந்த வெள்ளராஜா படத்துக்கு கோ ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சினிமா ரசிகர்களை கைதி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்கிரிப்டுக்கு நடிகராக கைதியாகிறவர் திரு கார்த்தி அவர்கள். இதுக்கப்புறம் வெற்றியை மாஸ்டர் பண்ணியிருக்கிற மாஸ்டர் நடிகரோட மாஸ்டர் டைரக்டராக உருவெடுக்கிறார். இந்த குறுகிய காலத்தில் வெற்றியை குறி வச்சு நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைச்சிருக்காரு. மாஸ்டர் படத்தோட டைரக்டராகி திரு விஜய் அவர்களோட வேலையும் பார்த்துட்டார். ஒவ்வொரு டேரக்டருக்கும் உழைச்சா மட்டும் பத்தாதுங்க அந்த உயரத்துக்கு போகிறதுக்கு. ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படி இல்லைனா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இல்லை ஒரு பேட்டர்ன் வேணும். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணுற பேட்டர்ன் இருக்கும். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவரை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக படம் பண்ணுறதாங்க அவரோட ஸ்டைலு. களம் படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியோட கிரே சைடை லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்க. வெல்கம் டு சினி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற டைலாகோட உள்ளர்த்தமாக இங்கே என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். மாநகரம் படத்தில் சிட்டியில் நடக்கிற சாதாரணமான விஷயங்களோட பாதிப்பு, கைதி படத்தில் பார்த்திங்களா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டரைசேஷன் உள்ள ஹீரோ, டிஃப்ரெண்ட்டான வில்லன், காலேஜ் பசங்க, டியூட்டியில் ஜாயின் பண்ண வந்திருக்கிற போலீஸ்காரர், அது மட்டும் இல்லாமல் நைட் பேக்ட்ராப், அப்பா பொண்ணு சென்டிமெண்ட், ஆக்ஷன், ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா பல வித்தியாசமான விஷயங்களில் நம்மளை கைதி பண்ணியிருக்கார். இவர் தலையெடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா? டேய் லாரியா ரமதத. இப்போ சீக்கிரமே வெளியே வர போகிற படம் மாஸ்டர். இது வழக்கமான விஜயர்களோட படமாக இல்லாமல் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கூடவே விஜய் சேதுபதி அவர்களும் விஜயும் அவர்களை வர டீசர் சீன்ஸ் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த டீசரில் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாதது எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு. நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக அமையும். இதில் ஒரு வித்தியாசமான மாஸ்டராக இருப்பார். இப்படி ரிலீஸ் ஆன படத்துலேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஜேர்னியில் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அதே மாதிரி வித்தியாசத்தின் விலாசமாக இருக்கிற திரு கமல் அவர்கள், அவர்களோட சேர்ந்து லோகேஷ் கனகராஜ் படம் பண்ணினா எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் விக்ரம் படத்தோட டீசர். ஆரம்பிக்கலாங்களா? ஒரு வித்தியாசமான ஜேர்னி, இமயம் போல உயர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த உயரத்தின் உச்சத்தில் இருப்பவர் ரஜினி அவர்கள். அவரோடும் ஒரு படம் பண்ணிட்டார் அப்படின்னா வித்தியாசத்தின் விருந்தாக இருக்கும். நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 13 வெளியே வரப்போகிற மாஸ்டர் படம், அதுக்கப்புறமா வெளியே வரப்போகிற விக்ரம் படம், ரெண்டுமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.